வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து நடிக்கும்போது என்ஜாய் பண்ணி சீரியஸ்னஸ் எதுவும் இல்லை, பட் இட் வாஸ் ஜஸ்ட் குட் ஃபன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சவர் ஒரே ஒருத்தர், அது வந்து கல்யாண் நம்ம டைரக்டர். வாங்க, இந்த படத்தை பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் ஏன் செஞ்சேன்னு எனக்கு இப்போ தெரியுது. அவர் தலையில் மட்டும்தான் இருந்தது கதை. அண்ட் அவர் சொல்லும்போது நாங்கள் அப்படியே வி ஜஸ்ட் புட் இட் ஆல் டுகெதர். பட் பார்த்து வெளியே வரவங்க எல்லாமே ரேவதி மேம் வித்தியாசமான ஒரு கேரக்டரில் பார்த்தோம் பார்த்தோம் சொல்கிறாங்க. அப்படி என்ன கேரக்டர் மேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க சீக்ரெட்டா? நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் பார்க்கலையா? இல்லை பார்க்க வீடியோ பாருங்கள். இட்ஸ் லைக் இட்ஸ் கிரேட் ஃபன். இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி பிகினிங் டு தி எண்ட். அதில் நானும் ஒரு பாகம். இதில் வந்து சீரியஸாக என்ன யூஸ்வலாக இப்போது 10 வருஷங்களாம் அந்த அப்படி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அப்படி கிடையாது, ஒரு பழைய ரேவதியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன்.